மாவட்டத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் வீட்டிலும் சோதனை நடத்தப்பட்டது. சென்னை வில்லிவாக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியிடம் நூதன முறையில் பெட்ரோல் திருட்டு நடந்துள்ளது. கொடுக்கும் பணத்திற்கு பெட்ரோல் கிடைக்காது, குறைவான பெட்ரோலே வரும். மோசடி அம்பலமானது எப்படி? ஆந்திராவை போல் தமிழகத்திலும் பெட்ரோல் மோசடி தீவிரமாக விசாரிக்கப்படுமா? இத்தொகுப்பில் பார்க்கலாம். படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி தற்போது நிஜமாகி வருகிறது. ஆந்திராவை போல தமிழகத்திலும் பெட்ரோல் மோசடி கொடிகட்டி பறக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் 2020 செப்டம்பர் மாதத்தில் மிகப்பெரிய பெட்ரோல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டது. பெட்ரோல் பங்கில் இயந்திரங்களில் சிப் பொருத்தி குறைந்த பெட்ரோல் விநியோகித்த அந்த ஊழலில் பங்க் உரிமையாளர்கள் முதல் ஊழியர்கள் வரை பலர் சிக்கினர். அதேபோல் சென்னை வில்லிவாக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் மோசடி நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? லஞ்ச ஒழிப்புத்துறையைச் சேர்ந்த ஒரு டிஎஸ்பி செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் வெள்ளிவாக்கம் எம்டிஎச் சாலையில் உள்ள பாரத் பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் நவீன்குமார் என்டர்பிரைசஸ் என்ற பெட்ரோல் பங்கில் தனது புதிய இருசக்கர வாகனத்திற்கு 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுள்ளார். பெட்ரோல் போட்டுவிட்டு சில மீட்டர் தூரம் சென்ற பிறகு இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் குறியீட்டு முள் தவறாக காண்பித்துள்ளது. சந்தேகமடைந்த டிஎஸ்பி மீண்டும் பெட்ரோல் பங்க் வந்து இது குறித்து கேட்டுள்ளார். ஆனால் பெட்ரோல் பங்க் ஊழியர்களோ தாங்கள் சரியான அளவில்தான் பெட்ரோல் நிரப்பியுள்ளதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் தான் யார் என டிஎஸ்பி கூறியவுடன் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட பெட்ரோலை அளப்பதற்கு சம்மதித்துள்ளனர். அளந்து பார்த்தபோது 800 மில்லி பெட்ரோல் குறைவாக இருந்தது தெரிய வந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அதிர்ச்சி அடைந்தார். விவகாரம் பெரிதாவதைக் கண்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் உடனடியாக குறைவுபட்ட 800 மில்லி பெட்ரோலை கொடுத்து அதற்கான ரசீதை 50 ரூபாய் மற்றும் 30 ரூபாய் என பிரித்து கொடுத்துள்ளனர். 2.45 லிட்டர் பெட்ரோலில் 800 மில்லி பெட்ரோலை ஆட்டையை போட்ட சம்பவத்தால் டிஜிபி கடும் அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட பங்க் மீது நடவடிக்கை எடுக்கும்படி வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகாரளித்துள்ளார். புகாரின் பேரில் வில்லிவாக்கம் போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பெட்ரோல் பங்க் மேனேஜர் மோகன்ராஜ் தாங்கள் சரியான அளவையே விநியோகிப்பதாக கூறி பெட்ரோலை அளந்தும் காட்டியுள்ளார். 2.5 லிட்டர் மொத்த ஃபியூல்ல வண்டியில போட்டு எடுத்ததுலேருந்து சொல்லியிருக்காரு அவர். 2.45 போட்டோம் சார். எங்களால் வண்டியிலேருந்து 2.200 எடுத்தோம் நாங்கள். அவர் அளந்து அந்த எடுக்கிற கேப்பில் எவாப்ரேஷன் போயிருக்கோம். தவிர வண்டியிலேருந்து நாங்கள் ஃபியூல் மொத்தமாக எடுத்து பார்க்க முடியாது. வண்டியில் போட்டோம், பைக்கில் போட்டோம். அவர் வண்டியில் முள்ளியாந்துக்கலன்றதுக்காக சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டார் சார். அதனால் நாங்கள் எடுத்து வேணால் அளந்து கொடுக்குறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அளவெல்லாம் கரெக்டாக தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரில் போட்டது ரிலீஸ் ஆனது கம்ப்யூட்டர்லேயும் காமிச்சிட்டோம். அப்போது அவர் நம்பாமல் எடுத்து காட்ட சொன்னார். சரி, எடுத்து காட்டினப்போ நாங்கள் எடுத்தப்போ 2.230 வந்துச்சு. 200 போலீஸ் அவரே கூப்பிட்டு வந்தார் சார். ஆ வந்தாங்க சார். ஆ அளவு செக் பண்ணாங்க சார். 1 லிட்டர் கேனில் பிடிச்சி சொன்னாங்க, 1 லிட்டரில் பிடிச்சா அதுலேயும் அளவு சரியானது சார். தமிழகத்தின் பல பகுதிகளில் இதுபோல பெட்ரோல் மோசடி தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினால் ஆந்திராவைப் போல மெகா மோசடி அம்பலமாகலாம். நடவடிக்கை எடு